ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த நாளிலே தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே ஆராதனையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்க முடியாது. நீர் நல் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை கனின் மணி போல பாதுகாத்து ஆண்டவரே இந்த நாளிலும் தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக, ஆண்டவர் யூடியூப் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் இணைந்து நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். மட்டுமாய் நாங்கள் நீர் ஆண்டவரே பிழைத்திருப்பது உடைய கிருபை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவைகளை ஆண்டவரே அற்புதமாய் சந்தித்து எங்களை வழிநடத்துகிற தெய்வமே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அனாதி தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆறுதலின் தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கமுள்ள தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எபினேசரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இதுவரை எங்களை காத்து வழி நடத்தின தெய்வமே எங்கள் எபினேசரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, யூடியூப் மூலமாக ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஆண்டவரே உம்மை ஆராதி ஒவ்வொருவரையும் தகப்பனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பா ஒவ்வொருவரையும் தகப்பனை தெய்வீக பிரசன்னத்தினால நிரப்ப வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திர விடுதலையோடு நாங்களுமே ஆராதிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எந்த காரியத்தில் பலவீனத்தோடு இருந்தாலும் தகப்பனே ஆண்டவரே கர்த்த நீர் பலப்படுத்தவின்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நம்முடைய பரலோகத்திலிருந்து ஆண்டவரே நம்முடைய வல்லமையினால் நம்முடைய பலத்தினால் எங்களை நிரப்பவேன்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவின் பலத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரும் தகப்பனே நீர் ஆசீர்வதிக்க முடியா ஜெபிக்கிறோம். ஒரு மனதோடு நாங்களுமே ஆராதிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே நாங்கள் வீடுகளில் இருந்தாலும் தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத ஆண்டவர் காரியங்களில் எங்கள் இருதயத்தை செலுத்தி ஆண்டவரே நாங்கள் அதிலே ஆண்டவரே இருந்து நாங்களுமே ஆராதிக்காதபடி முழு இருதயத்தோடு தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா முழு இருதயத்தோடு அன்பினால் நிறைந்து தகப்பனே ஆண்டவர் மற்ற எந்த காரியத்திலும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை செலுத்தாமல் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே இருந்து தகப்பனே ஆண்டவரே முழு இருதயத்தோடு நாங்களுமே ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற ஒவ்வொருவரோடும் தகப்பனே உடைய தெய்வீக பிரசனை இருப்பதாக. ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரையில் நீர் ஆண்டவரே பொறுப்பேற்று வழி நடத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை தகப்பனே நீர் எங்களோடு பேச முடியா ஜெபிக்கிறோம். இயேசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஆராதனையில் தேவ சன்னிதானத்தில் அங்காங்கே வீடுகளில் நாம் கூடி குடும்பமாய் ஆவியிலே ஒருமைப்பட்டவர்களாக இயேசுவை ஆராதிப்பதற்கு தேவ பிரசன்னத்தில் கூடி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் தம்முடைய கரத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வேலியடைத்து பாதுகாப்பாராக. இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சேர்ந்து பாடுவோம், ஆண்டவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை பாடி உயர்த்தும் போதே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவ மகிமை நம்மளை மூடுவதை நம்ம உணர முடியும். இந்த காலை நேரத்தில் வீடுகளில் எல்லா வேலையும் ஒதுக்கி வைத்து தேவ சமூகத்தில் அப்படியே கர்த்தரை எல்லாரும் ஆராதிப்போம். சில நிமிடங்கள் ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். ஆகவே கர்த்தரை எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆராதிக்க பழக வேண்டும். அக்கினி சூளையிலும் அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அவர்களோடு உலாவினார். எல்லா சூழ்நிலையிலும் எவ்வளவு தடைகள் எவ்வளவு பாதிப்புகள் வந்தாலும் ஆராதனையை நிறுத்தவே கூடாது. ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல தான் கூடி வர முடியல, ஆனால் ஆராதிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. ஆமென். ஸ்தோத்திர மனைகர் ஆராதிப்பதற்கு தடை நினச்சி வீட்லேயும் ஆராதிக்காமல் இருக்கிறாங்க.
ஆராதிப்பதற்கு தடை அல்ல, கூடி வருவதற்கு ஒரே இடத்தில் அமர்வதற்கு தான் தடையே தவிர ஆராதிப்பதற்கு தடை இல்லை. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில், தானியல் வாழ்க்கையில் ஆராதனைக்கே தடை வந்தது, அப்படியே ஆராதித்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் தடைகள் மத்தியிலும் ஆராதிக்கிறவர்களாய் நாம் இருப்போமாக. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். சேர்ந்து எல்லாரும் பாடுவோம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா.
மகிழ்ச்சியுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மகிமைக்குரியவர். எல்லா மகிமைக்கும் இயேசு ஒருவருக்கு தான். ஆமென். மகிமை மட்டும் நம்ம ஆண்டவர் செலுத்திட்டே இருக்கணும். இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் மகிமை செலுத்துறது அது இயேசுவுக்கு. வீட்டிலிருந்து மகிமையை செலுத்திட்டே இருக்கணும். மகிமை செலுத்துவதில் நம்ம கர்த்தருக்கு ஒரு நாள் குறை வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு மகிமை. ஆமென். தேவன் நமக்கு மட்டும் கொடுத்த சுகத்துக்காக கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும். தேவன் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புகள், வசதிகள், நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார் இந்த நாட்களில். அதுக்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். மகிமையை ஒரு நாளும் நம்ம எடுத்துடவே கூடாது. சிலர் மகிமை செலுத்தாமல் இருப்பாங்க. மகிமையை நாங்கள் எடுக்கிறது இல்லையா, ஆனால் மகிமை செலுத்தாமல் இருக்கிறோமே, அதுவும் தவறு தான். மகிமையை கர்த்தருக்கு செலுத்தி கொண்டே நாம் இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் மகிமையுள்ள ஆண்டவர், மகிமையின் தேவன். அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையில் கொஞ்சம் கூட நம்ம எடுக்கக்கூடாது. அவருக்கு போய் சேர வேண்டிய புகழில் நம்ம கை வச்சிடக்கூடாது. ஏரோது கர்த்தருக்கு மகிமை செலுத்தாததுனால கர்த்தர் அவனை அடித்தார். அப்போ சில நடவடிக்கைகளில் நம்ம வாசிக்கிறோம், மகிமையை அவன் எடுத்தனால கர்த்தர் அவனை அடித்தார். அப்போ ஆண்டவர் அவர் மகிமையில் ரொம்ப கவனம் உள்ளவராக இருக்கிறார். என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன், விக்கிரகங்களுக்கு கொடேன், எந்த மனுஷனுக்கும் கொடேன், என் மகிமையை வேறொருவருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் கர்த்தர் சொல்கிறார். அவ்வளோ பயங்கரமான தேவன், மகத்துவமான தேவன். சாதாரணமான கர்த்தரை நம்ம ஆராதிக்கல, மகிமையுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இப்போ வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தருக்கு மகிமையை கொடுத்துட்டு இருந்தால் போதும், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். இந்த மகிமையை செலுத்துறையில் தவறும்போது தான் நம்ம வாழ்க்கையில் வீழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த காலை ஆராதனையில் வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் தீர்மானத்தோட, ஆண்டவரே மகிமையை நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நம்ம வெற்றிகளை பெற்றிருக்கலாம். சில அனுபவங்களை கடந்து செல்லும்போது கர்த்தர் ஜெயம் கொடுத்துருப்பார். அந்த மகிமையை நம்ம எடுத்துடக்கூடாது, அதை கர்த்தருக்கு கொடுக்கணும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். தாவீது சொல்கிறான், நீர்தான் எல்லாம், உம்மால் தான் நான் மதில தாண்டுறேன், ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போகிறேன் என் தேவனுடைய பலத்தினால். ஒருபோதும் நம்ம பலத்தில் இதை சாதித்தோன்னு சொல்லிடவே கூடாது. நான் பண்ண ஜபத்தினால் இதெல்லாம் நடந்து இல்லவே இல்லை. மகிமையை கர்த்தருக்கு செலுத்திட்டே இருக்கும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடப்போகிறோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்ல நீர் மனிதன் அல்ல, மனம் மாற நீர் மனு புத்திரன் அல்ல. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி இயேசுவை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. என்செடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, என்னை பெருக செய்பவரே. பாடுவோம். எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர். பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல, பொய் சொல்லிட மனிதன்
தடுப்பவன் யாரும் இல்லை நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே பாடுவோம் எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா தெய்வமே என்னை பெருக செய்பவரே என் வாழ்க்கை பயணமல்ல உன் செல்லும் மகிமை மேகமே தள்ளாடி நான் நடக்கும் போது பெரும் நான் கண்டேன் எல்லா இசைக்கு செத்தினா முடிந்ததே மிகவோ தொடங்கி செலிப்பாக்கி வாழ்நாளை நாம் போசித்தே செடா தெய்வம்
திரும்ப வாக்குவாதம். ஒருவேளை உங்க வாழ்க்கை முடிந்தது,
சுற்றிலும் வாக்குவாதமாவே இருக்கியா. சிலர் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும், எதை செஞ்சாலும் யாரா வந்து தடைய அனுப்பாங்க. அப்பந்தான் நல்லா பண்ணணும்னு நினைப்பீங்க, நீங்க போய் கையை வச்சு செஞ்ச உடனே ஒரு கூட்டம் வந்துடும் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு. சும்மா இருக்கும்போது யாரும் வரமாட்டாங்க. நான் ஏதாவது ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டோம் உலகம் சுத்திரும். அப்படிதான் ஈசாக்கு வாழ்க்கையில், இவன் போறான் உடனே வந்துட்டாங்க பின்னாலே வாக்குவாதம். ஏதோ அவன் இழந்தது போல உணர்ந்திருக்கலாம், ஆனால் உண்மை என்ன தெரியுமா, ஏசேக்கு சித்தனா தான் அவன் வாழ்க்கையில் விட்டு போனது, அதான் உண்மையான இழப்பு. ரகபோத் ஆரம்பமானது உங்கள் வாழ்க்கையில் இழந்தது கடந்து போனதெல்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா, ஏசேக்கு சித்தனா போன்ற அனுபவங்கள். வாக்குவாதம், போராட்டம், பிரச்சனை, எப்பொழுதும் கலகம், இதெல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு போய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரகபோத்தை ஆரம்பிக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் எல்லா இயேசுக்கு சித்தனா முடிந்ததே, ரகபோ தொடங்கினதே, பாடுவோம் எல்லா இயேசுக்கு சித்தனா முடிந்ததே, ரகபோ தொடங்கினதே, எல்லா இயேசுக்கு சித்தனா முடிந்ததே, ரகபோ தொடங்கினதே, சொல்லுங்க எல்லா இயேசுக்கு ஒரு பெருக்கத்தை கொண்டு வருகிறது. நீங்கள் என்னோட சேர்ந்து சொன்னீங்கன்னா அப்படியே நடக்கும். ஆண்டவுடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்கு. நீங்கள் வீட்டிலேருந்து ஆராதிச்சாலும் அக்கம் பக்கம் பறக்க பார்த்து அப்படியே நம்ம எங்கேயா பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஆலயத்தில் எப்படி பயபக்தியாக இருக்கிறோமோ அப்படி தான் கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமே ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்கள் சேர்ந்து, ஒவ்வொரு நெருக்கங்களும் என் வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை கொண்டு வருகிறது. ஆமே ஏசேக்கு சித்தனா வந்தது நல்லது, நான் அதை இழந்தது நல்லது, ஏன்னா என் வாழ்க்கையில் ஒரு ரகபோத்து வேணும். அல்லேலூயா. ரகபோத்து ஆரம்பிக்கணும்னா ஏசேக்கும் சித்தனாவும் இந்த அனுபவங்களை கடந்தாதான் ரகபோத்தை அனுபவிக்க முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் அதிகமான இழப்புகளை சந்திக்கலாம், எல்லாம் போகட்டும், போகிறதெல்லாம் போட்டோம், ஆண்டவர் நமக்கு தர வேண்டியதை தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எல்லா அனுபவங்களையும் கடக்கணும் வாழ்க்கையில். கர்த்தர் நடத்துகிற பாதை அப்படி தான் இருக்கும். நம்ம மனசு வந்து சில நேரம் ஏற்றுக்கிடாது, சில நேரம் குழம்பும், அப்படிலாம் இருக்கும் ஆண்டவர் நடத்துகிற பாதை. ஆனால் ஒன்று நிச்சயம், ஒவ்வொரு நெருக்கங்களும் என்னை பெருக்கத்துக்கு நேராக தான் கொண்டு போகுமே தவிர என்னை இடுக்கத்துக்கு நேராக அல்ல. நெருக்கத்திலிருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேன். அல்லேலூயா. சேர்ந்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓர பலபஷி கதரி மனதுரதர பலபர. ஆண்டவரை நம்பி வந்தீங்கன்னா
நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் நம்ம கைவிடப்பட மாட்டோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புனீங்கன்னா, இயேசுவை விசுவாசிப்பீர்களே ஆனால் உங்க வாழ்க்கையில ஜெயம் நிச்சயம். உன் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளை இயேசு ஜெயமாய் மாற்றுவார். ஒருவேளை இந்த ஆராதனையில் இன்றைக்கு நீங்கள் புதிதாக பங்கெடுக்கலாம், உங்களோடு இயேசு பேசுகிறார். உன் வாழ்க்கையின் தோல்விகளை இயேசு ஜெயமாய் மாற்றுவார். உன் வாழ்க்கையின் சாபங்களை இயேசு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஒரு மனிதனால் மாற்ற முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க அவர் வல்லமை உள்ளவர். உனக்காக அவர் சிலுவையிலே மரித்தார், உனக்காக அவர் ரத்தம் சிந்தினார். உன் பாவத்தை மன்னிக்க இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. இன்றைக்கு இயேசுவே என்ற அவரண்டை ஓடி வருவாயானால் இயேசு உன்னை ரட்சிப்பார். இயேசு உன் பாவங்களை மன்னிப்பார். இயேசு உனக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுப்பார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து, என் நம்பிக்கைக்குரியவர் என் ஆண்டவர் மாத்திரம்தான் அந்த உலகத்தில், அவர் ஒருவர் தான் என்னோடு கடைசி மட்டும் இருக்க முடியும். நிரந்தரமில்லாத உலகம் இது, நிரந்தரமில்லாத மனித வாழ்க்கை இது. ஆனால் அவரோடு வாழ்வது தான் நித்தியமான வாழ்க்கை. அந்த நித்திய வாழ்க்கைக்கு தான் உலக வாழ்க்கையில் நம்ம ஆயத்தப்படணும். கை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், ஆசீர்வாதங்கள் நீர் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் விடைபெற்ற போது வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். இந்த உலகத்தில் நமக்கு வேண்டப்பட்டவங்க நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. நமக்கு முன்னால் போயிட்டாங்க ஆண்டவர் ராஜ்யத்துக்கு. வேண்டினோரெல்லாம் விடைபெற்று போயிட்டாங்க. உன் கூட நான் கடைசி வரை இருப்பேன்ப்பா என்று சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு இல்லை. இவங்க தான் நம்ம கூட இருப்பாங்க கடைசி வரை. நம்மளை தூக்கி விடுவாங்க, நம்மளை காப்பாற்றுவாங்க, நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படியெல்லாம் நம்ம நினச்சிருப்போம். அவங்கெல்லாம் இன்றைக்கி இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் தந்து கொண்டே இருக்கிறார். வேண்டினோர், நெருக்கமானவங்க, அன்பானவங்க, உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஆனால் வேண்டியதை நமக்கு நம்மோடு கூட இருந்து தருகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இழந்திருக்கலாம். வேண்டியவர்கள் விடைபெற்று போயிருக்கலாம். உன் நம்பிக்கையே இல்லாதபடி நீ அசைக்கப்படக்கூடிய சூழ்நிலையிலே உன் வாழ்க்கை இருக்கலாம். போராட்டங்களும் கஷ்டங்களும் உன் வாழ்க்கையை அசைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், வேண்டினோர் எல்லாம் விடைபெற்றாலும் உன்னையும் என்னையும் சிருஷ்டி தாண்டவர் உனக்காய் இரத்தம் சிந்தின இயேசு உன்னோடு என்னோடு கடைசி மட்டும் இந்த உலக வாழ்க்கையிலும் நித்தியத்திலும் பயணிக்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர் சொல்றார் நான் இருக்கிறேன் அப்படின்னு. அதை தான் நம்ப முடியும். மனுஷன் சொல்றத நம்ப முடியாதியா? மனுஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கூட இருப்பான். உயிர் போனதுக்கு அப்புறம் நம்ம கூட யார் இருக்க முடியாது. பரலோகத்தில் தான் பார்க்கணும் பரிசுத்தவான்களை. ஆனால் இயேசு அப்படி அல்ல. பரலோகத்தில் மாத்திரம் இல்லை, இந்த பூமியிலும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். ஆமென். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். ஒரு நாள் நம்மை விட்டு விலக மாட்டார். வேண்டினோர் எல்லாம் விடைபெற்று போகலாம், ஆனாலும் அவர் பிள்ளைகளுக்கு அவர் ஒரு குறையும் வைக்க மாட்டார்யா. இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசித்து பாருங்கள். நீங்கள் நம்பின எல்லா நம்பிக்கையும் அழிந்து போயிருக்கலாம். கர்த்தரை நம்புங்க, உங்கள் வாழ்க்கை செழிக்கும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உங்களை தொடரும், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து பாடலாமா இந்த பாடலை எல்லாரும்? ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தய என்னை
வந்து பாடுவோம் உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல உம்தய என்னை கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் ஆசீர்வாதங்கள் நீ எனக்கு தந்தீர் வெறும் கையாய் நீ எனக்கு
Bye.
அனைத்து ஆமே எந்த திங் அடையாதல சந்தோஷமா பாடுங்க பாவத்தை ஜெயிக்கணும் சாத்தானை ஜெயிக்கணும்
போராட்டத்தை ஜெயிக்கணும், வியாதி பலவீனங்கள் கஷ்டங்கள் கொள்ளை நோயை ஜெயிக்கணும். ஜெயித்தாதான் பரலோக ராஜ்யம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியில நிரம்பி இயேசு பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் சாத்தானை விட இயேசு பெரியவரே. என்னை ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றார். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை சுதந்திரமாய் கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த உலக ஓட்டத்தை முடிக்கும் போது ஜெயித்தாதான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். எல்லாவற்றையும் ஜெயிக்கணும், எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம ஜெயித்தாக வேண்டும். பவுல் சொல்ற, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அதான் ஜெயிக்கிற அனுபவம். கடைசி வர நான் விசுவாசத்தை விட்டு விலகல. இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு சதவீதம் கூட விசுவாசத்தை விட்டு வழிவிடக்கூடாது. வலது கரத்தை உயர்த்தி அப்பாட்ட, ஆண்டவரே ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த ஆராதனையின் கடைசி போதில்லை. என் உயிரதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன்,
உம்மை நான் பின்பற்றுவேன், உம்மை சேவிப்பேன், ஒருபோதும் உம்முடைய வார்த்தையை விட்டு நான் விலக மாட்டேன், நீர் நிலை நிறுத்தி நம்முடைய திருச்சபையை விட்டு நான் விலக மாட்டேன், நீர் எனக்கு கொடுத்த உம்முடைய வாக்குகள் உம்முடைய வசனங்கள் ஒருபோது நான் அதை விட்டுவிட மாட்டேன். ஆண்டவரே கையை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரே தீர்மானத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே கிருப கொடும், ஆண்டவரே எல்லாவற்றையும் ஜெயிக்கிறோம், அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு கிருப கொடுக்கிறார், அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். இந்த உலகிலே இருக்கும் சாத்தானை விட என் இயேசு பெரியவரே. சூழ்நிலை பாதகமாக இருக்கா? வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள் இழப்புகள் உங்களுக்கு பெரிதாக உங்கள் இருதயத்தை அடைத்து வைக்கிறதா? கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? ஆராதனை, வர்ஷிப். என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன், எவ்வளவு கஷ்டம் நெருக்கம் அப்படியே இருதயம்லாம் உடைஞ்சி ஒரு இருதயம் அடைத்த ஒரு நிலையில் ஆண்டவர் பிரசன்னத்துக்குள்ளே வந்து நிற்கும்போது அப்படியே ஒரு பாட்டை பாடுறையில் இருக்கு பாருங்க, சந்தோஷம் இருதயம் உடஞ்சி கண்ணீரெல்லாம் அப்படியே தார தாரா போய் தார தாரையாக கொட்டும், இருதயம் அப்படியே ஃப்ரீ ஆயிரும். ஒரு பெரிய தேவ பிரசன்னத்தை என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். அப்படி தான் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். இதுதான் ரகசியம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் நஷ்டம் போராட்டம் எல்லாத்துக்கும் மத்தியில் நம்ம ஜெயிக்கணும், அதுக்கு தான் ஆராதனை. அதான் ஆராதனையை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஒருவேளை நம்ம எல்லாம் ஒன்றா கூடி இங்கே வந்து ஆராதித்த மாதிரி இல்லை தான், உண்மை தான், வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் இருக்கிற இடத்துல வீடுகளில் இந்த ஆன்லைனில் அப்படியே இணைஞ்சு ஆராதிக்கணும். கத்திரிக்காய் வெட்டிகிட்டே ஆராதனையில் பங்கெடுக்கக்கூடாது. எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு சபைக்குள்ளே எப்படி பங்கெடுப்போமோ அப்படி நம்ம பங்கெடுக்கும் போது தேவ பிரசன்ன நம்மை நிரப்போம். ஆமே ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அவரை என் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவேன்? கொள்ளை நோயை கண்டு பயமா இருக்கா? நமக்கு ஆண்டவர் ஞானம் தந்திருக்கிறார். வீட்டில் இருக்கணும், தனித்திருக்கணும், மாஸ்க் அணியணும், அதுக்கு என்னென்ன விட்டமின்ஸ் எடுக்கணும், அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தேவை. ஆனால் பயம் வரக்கூடாது, பயம் வரக்கூடாது. நான் பயப்படலை அப்படின்னு மாஸ்க் போடாமல் போகக்கூடாது, அது துணிகரம் பிற ஆண்டவர் காப்பாற்ற மாட்டார். பயம்னா அது கிடையாது, சட்டத்திட்டங்கள் கீழ்ப்படியணும், ஆனால் அதே நேரத்தில் பயம் இருக்கக்கூடாது. நான் மேலே மாடியிலேருந்து கீழே குதிப்பேன், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார்னா உயிர் போயிடும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு வழிமுறைகளை கொடுத்துருக்கிறார், அது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். வெளியே போகக்கூடாதுன்னா நம்ம போகக்கூடாது. கொஞ்ச நாள் வீட்டில் தேவ பிரசன்னத்திலேயே கழி கூர்ந்து பாருங்கள். ஐயா அடுத்தது லாக்டவுனை ரிலீஸ் பண்ணாலும் வெளியே போகிற சந்தோஷம் வர, ஆலயத்துக்கு தான் ஓடி வருவோம், ஏன்னா வீட்டில் இருக்கும்போது தேவ பிரசன்ன நிரப்பு. ஆமென். ஆகவே இந்த உலகத்தில் எதை கண்டும் பயப்படாதீங்க. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுங்கிறார் யோபு. ஒரு சில நேரம் நம்ம அப்படியே பயப்படுறோம் பார்த்தீங்களா, அது அப்படியே நடந்துருது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நான் வாழ்வேன், நல்லா இருப்பேன், இயேசுக்காக ஓடுவேன், என் ஓட்டம் ஜெயத்தோட முடியும் அப்படி விசுவாச அறிக்கை பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சு, என்னால் முடியாது, பலன் இல்லை, சோர்ந்துட்டேன், இப்படியே சொன்னோன்னா சோர்வு தான் வரும். முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுலுக்கு ரெண்டு கண்கள், அவர் கண்கள் பலவீனமாக இருந்து, அவர் கால்கள் பலவீனமாக இருந்து, அவர் சரீரம் குள்ளமாக இருந்து, பலவீனப்பட்ட சரீரத்திலிருந்து சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நல்ல திடகாத்திரமாக பயில்வான் மாதிரி இருக்கும்போது தான் இந்த வசனத்தை சொல்லணும் இல்லை. எவ்வளோ பலவீனத்தின் நடுவில் இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறவர். ஆமே, என்னை பலப்படுத்துகிறவர் என் கிறிஸ்து, ஆகவே நான் எதையும் செய்வேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவரே என் வாழ்வின் பலனானா, நான் யாருக்கு பயப்படுவேன், நான் எதற்கு பயப்படுவேன்?
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தீங்கு அப்படியே வருது, விரைஞ்சு வருது. ஆண்டவர் சொல்றார், சின்னம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். சலப்பரலையும் வேகமா வருது. என் கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் நிற்பேன். நோவா சொல்லல, பேழைக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கிறான். இன்னைக்கு அநேகர் அப்படிதான், கொள்ளை நோய் வேகமாக பரவிட்டு இருக்கு, கர்த்தர் இயேசு என் கூட இருக்கிறாருன்னு நடுரோட்டில் போய் நின்றுட்டு இருந்தோன்னா தீங்கு நம்ம மேலே வந்து விழுந்துடும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், இயேசு என் கூட இருக்கிறாரு, ஏன்னா ஒன்றும் செய்யாது, எதுவும் என்ன ஜெயிக்காது அப்படின்னு எந்த ஒரு ஒரு முகாந்திரம் இல்லாமல் அவங்களா வீணா ஒரு பெருமை, இன்னும் அது தாக்காது இது தாக்காது அப்படி இப்படின்னு ஒரு மாஸ்க் அணியாமல் இந்த மாதிரி சட்ட திட்டங்களை பின்பற்றாமல் இருந்தோன்னா எல்லா தீங்கும் வந்துடும். ஞானத்தை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், சொல்லியிருக்கிறாரு, எப்பா நீ பேழைக்குள்ளே போயிரு. நான் பூட்டிட்டேன், ஆண்டவரே போட்டார் உள்ளே வச்சு, அவனை லாக் பண்ணிட்டார். நான் சொன்னதுக்கப்புறம் நான் திறந்தால் தான் நீ வெளியே வர முடியும். தீங்கு வெளியே, சலப்பிரளயம் வெளியே, நீ கொள்ளை நோய் உலகத்தில் வெளியே. தேவ பிள்ளைகள் வீட்டில் உட்காந்து தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற காலம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுவோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியாமல் சும்மா வெளியே சுற்றிட்டு, சும்மா சம்மந்தமே இல்லாமல் சிலர் தினமும் சுற்றிட்டு வருவாங்க. பாருங்கள், அந்த ஆளுக்கு வரலை, இந்த ஆளுக்கு வரலை, நமக்கு என்ன வரப்போகுது? இப்போ ஒரு நாள் வரும்போது தான் தெரியும் அதில் எவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு. வீணாக பெருமை பாராட்டக்கூடாது, பெருமையாக பேசிடக்கூடாது, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், தேவ கிருபையை சார்ந்து கொள்ளணும். ஆமென். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எப்போ தெரியுமா? சிலுவை அண்டை வந்தபோது, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படும் போது தீங்கு நம்மை ஜெயிக்க முடியாது. தேவ பிரசன்னத்தில் வந்த ஒரு ரத்தத்தால் கழுவப்படணும், அப்போ தான் தீங்கு நம்ம ஜெயிக்காது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும் இந்த ஆராதனை நேரத்தில். ஹல்லேலூயா, இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, அவர் நம்மோடு கூட இருந்தால் எதையும் நம்ம சாதிக்க முடியும், எதையும் ஜெயிக்க முடியும். இயேசு நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் மட்டும் நம்ம கூட இருந்தால் போதும், எல்லா காரியங்களும் நடக்கும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் எதை இழந்தாலும் உங்கள் பிரசன்னத்தை மாத்திரம் இழந்துடக்கூடாது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் எதை இழந்தாலும் உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. ஆமே, உங்கள் வார்த்தையை விட்டு விலகிடக்கூடாது. ஹல்லேலூயா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? சொல்லுங்கள், நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் உயிரின் ஊற்றே நீயாவா? உண்மையின் வழியே நீயாவாய்? உயிரின் ஊற்றே
இல்லைனாலும் யார் இல்லைனாலும் நம்மால் வாழ முடியும். ஆனால் இயேசு இல்லாமல் ஒரு வினாடி கூட வாழ முடியாது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எவ்வளோ அருமையான பாடல். அப்படியே பாடும்போது ஒரு பெரிய பரவசம் வருது பார்த்தீங்களா. நம்மளை அறியாமலே கண்ணீர் வந்து இருதய உடையுது. எனது மீட்போன் நீ தான், அதாவது நீர் தான் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஒரு நாள் வாழ்ந்து ஜெயத்தோட ஓட்டத்தை முடிக்க போகிறோம். இயேசுவின் ரகசிய வருகையில் எக்கால சத்தம் கேட்கும்போது மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாம் இயேசுவை மறுரூபமாகி மத்திய ஆகாயத்திலே அவரை சந்திப்போம். இதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய விசுவாசம். இதான் நம்முடைய நம்பிக்கை. இதான் நம்பிக்கை. கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை இதுதான். ஆமென். இந்த சரீரத்திற்கு ஒரு மீட்பு, அதான் ரகசிய வருக. மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நம்மளும் மறுரூபமாகி இயேசுவை சந்திப்போம். ஆமே. இந்த பாக்கியமான நாள், பரிசுத்தமான அந்த நாள், சந்தோஷத்தினால் மகிழ்ச்சியினால் கொண்டாட்டத்தினால், அது பரிசுத்தவான்களுக்கு கொண்டாட்டத்தினால், ரகசிய வருகை சபைக்கு மகிழ்ச்சியினால், சபைக்கது ஆனந்த கண்ணீரினால். இயேசுவின் ரகசிய வருகை சபைக்கு அன்றைக்கு ஆனந்த கண்ணீர். ஆனா உலகத்துக்கு அதுதான் புலம்பலினால், உலகத்துக்கு அது இடுக்கணினால், உலகத்துக்கு அது அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியின் ஆரம்ப நாள், நமக்கு நித்தியத்துக்கான நாள். ஆமென். அந்த பரலோகத்தில் இயேசுவோடு வாழ போறோம். சர்வ வல்ல தேவனே, துதி ஸ்தோத்திரங்கள் ஆராதனைகள் உம்முடைய பொற்பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களையும் எங்கள் ஆராதனையும் அங்கீகரித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது நின்ற வண்ணமாக ஒரு சங்கீதத்தை சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று உங்கள் கரங்களிலே பரிசுத்த வேதாகமத்தை ஏந்தி கொண்டு 90 சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வேதத்தை கையில் எடுத்து 90 சங்கீதத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்தி எழுந்து நிற்க வைத்து வேத புஸ்தகத்தை கையில் கொடுத்து 90 சங்கீதத்தை சேர்ந்து வாசிக்க வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 90. ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும், நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷரை நிர்த்துளியாக்கி மனுப்புத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 பலத்தின் மிகுதியினால் 80 இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும்,
நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியருளும். ஆமேன். இப்பொழுதும் கர்த்தருக்குரிய பங்கை நாம் தேவனுக்கு செலுத்துகிற ஒரு நேரம். இப்பொழுது நாம் சபை கூடி வர முடியாத நிலையில் இருக்கிறோம். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற அக்கௌண்ட் நம்பருக்கு அல்லது கூகுள் பே மூலமாக உங்கள் தசம பாகங்கள், காணிக்கைகள், மிஷினரி காணிக்கைகளை நீங்கள் செலுத்தலாம். அல்லது நீங்கள் உங்கள் வீட்டிலே தனியாக தேவனுடைய பங்கை பிரித்து வைக்க உங்களை அன்போடு கேட்கிறோம். மீண்டும் சபைக்கு வரும்போது, சபை கூடி வருகிற நாளில் நீங்கள் வந்த ஆலயத்திலே தேவனுடைய பங்கை தேவனுக்கு செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உபாகமம் 16:17 ஒரு வசனம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடே வராமல், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கேற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். இது பண்டிகைக்கு ஆண்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவ பிரசன்னத்துக்கு, தேவ சந்நிதிக்கு நம்ம ஆராதிப்பதற்கு, தேவ சமூகத்தில் அவர் பிரசன்னத்தை கொண்டாடி மகிழ்வதற்கு நாம் வருகிறோம். நாம் வரும்போது தேவ சமூகத்தில் வெறுங்கையோடு வராமல் தேவனுக்குரிய பங்கை, தேவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை நம்முடைய தகுதிக்கு ஏற்றபடி செலுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஆகவே தேவனுடைய பங்கை நீங்கள் செலுத்தலாம். நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற கூகுள் பேக்கு செலுத்துங்கள், அல்லது அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் குறித்து வைத்து நீங்கள் செலுத்தலாம், அல்லது பிரித்து வைத்து சபை கூடி வரும்போது, நீங்கள் சபைக்கு வரும்போது சபையில் வந்து செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவ சந்நிதிக்கு அவர் பிரசன்னத்துக்கு வரும்போது நம்ம வெறுங்கையோடு அல்ல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை மன உற்சாகமாய் சந்தோஷமாய் நாம் கொண்டு வந்து கொடுக்கும்போது கர்த்தர் அந்த பலியை ஆராதனை அங்கீகரிக்கிறார். காணிக்கை நாம் கர்த்தருக்கு செலுத்துகிற ஒரு ஆராதனை, அதில் ஆராதனையில் ஒரு பகுதி. ஆகவே நாம் கர்த்தருக்கென்று சந்தோஷமாக எடுத்து வைப்போம், கர்த்தருக்கென்று சந்தோஷமாய் விதைப்போம். அவர் சபையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்கென்று நம்முடைய பங்கை செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
கண்களை மூடி தேவ சன்னிதானத்தில் தேவ பிரசன்னத்தில் செலுத்தப்பட்ட தசம பாகங்கள் காணிக்கைகள் மிஷனரி காணிக்கைகளுக்காக கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, வானமும் அது சிங்காசனம் ஆண்டவரே, இந்த பூமியுடைய பாதபடி நீரே எங்களுக்கு எல்லாவற்றையும் தருகிறீர். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் எங்கள் கொடுத்து மகிழ்கிறீர், எங்களை மகிழ்விக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்தவைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுத்தீர், சுகத்தை கொடுத்தீர். எங்கள் கரங்களிலே தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு ஏதுவான நிலையில் எங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்த ஏராளமானவைகளில் உமக்கென்று மனப்பூரமாய் உம்மை நேசித்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே உமக்கென்று செலுத்தின பிள்ளைகளை, உமக்கென்று செலுத்த எடுத்து பிரித்து வைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதியும் இவர்கள் குறைவுகளை மகிமையின் ஐஸ்வர்யத்திலே நிறைவாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த லாக்டவுன் நாட்களில் எந்த குறையில்லாமல் நடத்தும். இவர்கள் மீண்டும் ஆலயத்தில் வந்து உம்முடைய பங்கை செலுத்தும் போது பரலோக மகிமை இவர்களை நிரப்ப வேண்டும். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் பலப்படுத்தும். இன்னும் வாரி வாரி உம்முடைய ஊழியத்திற்காய் கொடுப்பதற்கு அவர்களை ஆசீர்வதித்தருளும். தேவ ராஜ்யம் எங்கும் கட்டப்படுவதாக. உம்முடைய சன்னிதானத்தில் உமக்கென்று உம்முடைய பங்கை விதைத்தவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தியறலும். தொடர்ந்து இந்த ஆராதனையில் எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் இந்த ஆராதனையில் வந்திருக்கிற எல்லாருக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 15:21 சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 15:21 சேர்ந்து எல்லாரும் சத்தம் உயர்த்தி நாம் வாசிப்போம். சீரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். மத்தேயு சுவிசேஷம் 27:32 எல்லாரும் எடுத்து சேர்ந்து வாசிப்போம். மத்தேயு 27:32 போகையில் சீரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கும்போது பஸ்கா பண்டிகைக்காக தன்னுடைய பிள்ளைகளோடு கூட தன் தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வந்து பண்டிகையை ஆசரிப்பதற்காக அவன் வருகிறான். லூக்கா 23:26 அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சீரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். சிலுவையை சுமப்பதற்காக பண்டிகைக்கு கொண்டாட்டத்திற்காக வந்தவன், தன் ரெண்டு பிள்ளைகளை அழைத்து வந்தவன் இங்கே பலவந்தம் பண்ணப்படுகிறான். இவன் சிலுவையை சுமப்பதற்கு ஆயத்தமாக வரவில்லை. இவன் வந்தது பண்டிகையை ஆசரிப்பதற்காக. ஆனால் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவனை பலவந்தம் பண்ணினார்கள்.
நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளில் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கர்த்தர் நமக்கு நியமித்த சிலுவையை நாம் சுமந்து தான் ஆக வேண்டும். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த உலக வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சிலுவையை சுமக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறது. நாம் எவ்வளவு ஜபித்தாலும் எவ்வளவு பக்தியோடு இருந்தாலும் சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் வரும். இந்த இடத்தில் நாம் வாசிக்கும் போது அவன் தற்செயலாக வந்தவன், அவன் சிலுவையை சுமக்க ஆயத்தமாய் வரவில்லை. அநேக சந்தர்ப்பங்களில் நாம் எதிர்பாராத சிலுவை நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் எதிர்பாராத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது, அது சிலுவையாக இருக்கிறது. நம்மால் சுமக்க முடியாத, தாங்க முடியாத வேதனைக்குள்ளே நாம் தள்ளப்படுகிறோம். எல்லா சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை, மாறாக அநேக சூழ்நிலைகள் நம்மை வேதனைக்குள் தள்ளுகிறது. இங்கே மகிழ்ச்சியோடு பண்டிகையை கொண்டாடுவதற்கு தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளோடு வந்த இவன் இங்கே சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். பண்டிகை கொண்டாட வந்தவன் சிலுவை சுமக்கிறான். ஒருவேளை நாம் இயேசுவை பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளும் பரலோக வாழ்வும் நித்திய ஜீவனும் உண்டென்று நாம் நம்பியிருக்கலாம். நிச்சயம் உண்டு, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சிலுவையை நாம் சுமப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சிலுவை சுமப்பதே லாபமாய் நினைத்தே நம்முடைய சிந்தையில் எப்பொழுதும் பரிசுத்தத்தோடு ஆண்டவர் நமக்கு நியமித்த சிலுவையை நாம் சுமக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை சுமார் 150 கிலோ எடை உள்ள ஒரு சிலுவை, 150 கிலோ மர சிலுவை. அதை அவரால் சுமக்க முடியவில்லை. அவருக்கு பதிலாக இந்த சீரேனே ஊரானாகிய சீமோன் சுமப்பதற்காக பலவந்தம் பண்ணப்படுகிறார். அநேக காலங்களில் நாம் எதிர்பார்த்தபடி சில காரியங்கள் நடப்பதில்லை, மாறாக எதிர்பாராத நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. இந்த சீமோன் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு பெரிய திருப்பு முனை உண்டானது. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை, பாடுகள், மரணம் இவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் ஒரு பெரிய திருப்பு முனையை உண்டாக்குகிறது. இவன் எதிர்பார்க்கவே இல்லை, மகிழ்ச்சியோடு கொண்டாட வந்தவன் கடினமான பாரமான சிலுவையை சுமக்கிறான். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல நிலைகளில் இப்படி நெருக்கப்பட்டு சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? இது இயேசு கிறிஸ்து, அவருக்கு பதிலாக இவன் சுமக்கிற சிலுவை. உயிர்த்தெழுந்த இயேசு உன்னதத்திற்கு எழுந்தருளி போனார், மீண்டும் வரப்போகிறார், நம்மோடு இருக்கிறார். அவர் விட்டு சென்ற ஊழியத்தை நாம் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி அன்றைக்கு இயேசுவின் சிலுவையை இயேசுவுக்கு பதிலாக இந்த சீரேனே ஊரானாகிய சீமோன் சுமந்தானோ, அதுபோல இந்த உலக வாழ்க்கையில் இயேசு விட்டு சென்ற ஊழியத்தை நாம் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி செய்யும்போது சிலுவை என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரும். சிலுவை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் சிங்காசனத்தை பெற முடியாது. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வித்தியாசமான சிலுவைகள் இருக்கும். இன்னொருவரை போல நமக்கு இருக்காது, நம்மை போல இன்னொருவருக்கு இல்லாமல் இருக்கலாம். கூடி வந்தவர்கள் ஏராளம் பண்டிகைக்கு, ஆனால் இவன் மாத்திரம் சிலுவையை சுமக்க பலவந்தம் பண்ணப்படுகிறான். நம்மால் முடியவில்லை, ஆனால் சில காரியங்கள் நம்மை உந்தி தள்ளுகிறது. சிலுவையை சுமக்க என்னிடம் பலன் இல்லை, சிலுவையை சுமக்க நான் ஆயத்தமாய் வரவில்லை. இப்படிப்பட்ட பாடுகள், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்று நாம் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் தள்ளப்படுகிறோம்.
சில காரியங்கள் சில சூழ்நிலைகளில் சிலுவையை சுமக்க நாம் தள்ளப்படுகிறோம். பலவந்தமாக நாம விரும்பி அநேக நேரத்தில் சிலுவையை சுமப்பதில்லை. அது ஒரு விதமான அனுபவம். இன்னொரு விதமான ஒரு சிலுவை பாடு என்னவென்றால் தள்ளப்படுகிற அனுபவம், எதிர்பாராத நிலை. யோசிக்கவில்லை, நம்முடைய மனதில் அப்படி எண்ணங்கள் வரவில்லை, ஆனால் திடீரென்று நாம் தள்ளப்படுகிறோம், பலவந்தம் பண்ணப்படுகிறோம். சிலுவையை சுமந்து தான் ஆக வேண்டும். இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையே நம்மை வெறுக்கிற அனுபவம் தான். சிலுவையை சுமக்க வேண்டுமானால் நம்மை வெறுக்க வேண்டும். இவன் ஆயத்தமாக வரல, ஆனால் பலவந்தம் பண்ணப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடக்கும் என்று நம்ம ஒன்றும் ஆயத்தமாக இல்லை. திடீரென்று சில போராட்டங்கள், இழப்புகள், வேதனைகள், ஆனால் அதிலையும் சிலுவையை சந்தோஷமாய் சுமக்க கர்த்தர் பலன் தருவாராக. ஒன்றை மனதில் வைத்து கொள்ளுங்கள், இங்கே இவன் சுமந்த சிலுவை இயேசுவின் சிலுவை. கள்ளர்களை தூக்கி போட்ட சிலுவை அல்ல, உலகத்திற்கு மீட்பை கொடுத்த இயேசுவின் சிலுவையை சுமக்கிற பாக்கியம் இந்த சீமோனு கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பாடுகளும், பிரச்சனைகளும், உபத்திரவங்களும், ஒவ்வொரு நெருக்கடிகளும் நம்மை அழிக்க முடியாது. நாம் அவருடைய வேலையை செய்கிறோம், அவர் நியமித்த ஓட்டத்தில் ஓடுகிறோம், அவர் அனுமதித்த சிலுவையை நாம் சுமக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவுடைய அனுமதி இல்லாமல் எந்த சிலுவையும் நம்முடைய வாழ்க்கையில் வராது. இந்த சீமோனுக்கு இது திடீரென்று நடந்த அனுபவம், ஆனால் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இயேசுவின் சிலுவையை இந்த சீமோன் தான் சுமப்பான் என்பதை ஆண்டவர் தீர்மானித்து விட்டார். நாம் எதிர்பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் அது விபத்தல்ல. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் முன்குறித்த ஒரு காரியம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இயேசுவின் சிலுவையை சுமப்பது. சாது சுந்தர் சிங் அவர்கள் இவ்விதமாய் அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் தான் இயேசுவுக்காக சிலுவையை சுமக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் மறுமைக்குள், பரலோகத்திற்குள் நாம் செல்லும்போது இந்த உலகத்தில் நாம் சுமந்த, அனுபவித்த கஷ்டங்கள், பாடுகளுக்குரிய பிரதிபலனை நாம் அங்கே பெறுகிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இந்த உலகத்தில் வாழுகிற வரைக்கும் தான் இந்த பாக்கியம் நமக்கு. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இன்னும் எத்தனை காலம் என்று நமக்கு தெரியாது, ஆனால் வரப்போகிற இயேசுவை நாம் சந்திப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறதே இந்த சிலுவை தான். சிலுவை இவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது. இவன் கடினமான சிலுவையை சுமந்தான், பலவந்தம் பண்ணப்பட்டான். திடீரென்று இவன் பலவந்தம் செய்யப்படுகிறான். ஒன்றும் புரியலை, வந்தது பண்டிகை கொண்டாட, ஒன்றுமே புரியலை, ஆனால் சுமக்கிறான் சிலுவையை. சில நேரம் கர்த்தர் அனுமதிக்கிற பாதைகள் நமக்கு புரியாமல் தான் இருக்கும். நம்ம அறிவுக்கு அது எட்டாது, நம்ம யோசனைகள் அதை யோசிக்கவே முடியாது. ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது? ஏன் நான் சிலுவையை சுமக்கிறேன்? நான் வந்தது பண்டிகை கொண்டாட, நான் வந்தது கர்த்தருக்காக உண்மையாக வாழணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், ஆனால் இப்படிப்பட்ட சிலுவையை சுமக்கிறேனே. அவன் தற்செயலாகத்தான் அப்படி வந்தான், ஆனால் சிலுவையை சுமந்தான். கர்த்தர் அனுமதிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த மாட்டார். எது தேவையோ அதை தான் வெளிப்படுத்துவார். யோசேப்பின் வாழ்க்கையில் குழியில் தூக்கி அவனை போட்டாங்க. ஆண்டவர் வெளிப்படுத்தினது சிங்காசனத்தில் இருக்கிறத தான் அவனுக்கு வெளிப்பாடாக கொடுத்தாரு. குழியில் தூக்கி போடுறதெல்லாம் அவனுக்கு வெளிப்பாடே கிடைக்கல. சிறைச்சாலையில் இருக்கிறது வெளிப்பாடு கிடைத்ததா? இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் சில வெளிப்பாடுகள் ஆண்டவர் கொடுக்கிறார், தரிசனங்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் அதற்கு முன்பதாக, அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு நாம் சந்திக்க வேண்டிய சில சிலுவை பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுதும் எல்லாத்தையும்
நம்ம வாழ போகிற 100 வருஷத்துக்குரிய திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். எப்போ எது தேவையோ அதை வெளிப்படுத்துவார். சில நேரம் அவர் அமைதியாக தான் இருப்பார். அவர் பொறுமையாக இருக்கும்போது சில நேரம் நம்மளால் ஜெபம் பண்ண முடியாமல் போயிடும். என்ன ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கஷ்டங்கள், கேள்வி கேட்க ஒருபோதும் நமக்கு உரிமை இல்லை. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். அவர் அனுமதிக்கிறார், நான் சிலுவையை சுமக்கிறேன். கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒன்றை அனுமதிப்பார், ஆனால் நான் செய்ய தயங்குவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் இந்த பாதையில் நடத்த என்னை கொண்டு போவதற்கு அவர் சித்தமாக இருந்தால் நான் போவதற்கு ஆயத்தம். அதான் சிலுவை சுமக்கிற அனுபவம். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இன்பங்களும் சந்தோஷங்களும் வந்துட்டே இருப்பதில்லை. மலைகள் பள்ளத்தாக்கு, மலைகள் பள்ளத்தாக்கு, ஏற்றம் இறக்கம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அதுதான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. யோசேப்புக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினது சிங்காசனத்தை, நடந்தது தூக்கி கொண்டு குழியில் போட்டாங்க. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஆண்டவரே, என் சகோதரர்கள் தகப்பனெல்லாம் என்னை வணங்குற மாதிரி காண்பித்தீரே, இப்போ குழியில் கொண்டு போட்டிருக்கிறீரப்பா. அந்த சிங்காசனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த குழி வழியாக தான் ஆண்டவர் கொண்டு போகிறார். இந்த குழி தான் நம்மை சிங்காசனத்துக்கு உயர்த்தும். அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய படுகுழியில் விழுந்த மாதிரி கிடக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகள், நடைபெறுகிற காரியங்கள் பெரிய குழியில் கொண்டு நம்மளை தள்ளின மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்றை மறக்காதீங்க, இந்த குழி தான் யோசேப்பை சிங்காசனத்துக்கு கொண்டு போனது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். இந்த குழி தான் அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு போனது. நாம் சந்திக்கிற ஒவ்வொரு போராட்டங்களும், ஒவ்வொரு பிரச்சனைகளும், இழப்புகளும் நம்மை சிங்காசனத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறது. அழிவுக்கு நேராய் அல்ல, நம்மை இன்னும் பரிசுத்தப்படுத்தி, இன்னும் பரிசுத்தப்படுத்தி சிங்காசனத்துக்கு நேராய் நடத்துகிறது. பலவந்தம் பண்ணப்பட்டான், தள்ளப்பட்டான் சிலுவை சுமக்க. ஆண்டவரே, இந்த கஷ்டத்தை நான் எப்படி சுமக்க போகிறேன், இந்த இழப்பை நான் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறேன் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், ஒன்று தெரியும், சிலுவையை மாத்திரம் நான் சுமக்கிறேன் என்பது தெரியும், இயேசுவுக்காக. ஆமென். நான் சிலுவையை சுமக்கிறேன், என் பாடுகள் பிரச்சனைகள் நடுவில் நான் சந்தோஷமாக இருக்கேன்னா ஒரே ஒரு ரகசியம்தான், நான் சுமக்கிற சிலுவை எனக்காக அல்ல, இயேசுவுக்காக. ஆமென் சொல்லலாமா? நான் படுகிற கஷ்டங்கள், என் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எனக்காக அல்ல, அவருக்காக. அதான் பவுல் சொல்கிறார், அவருக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையும் என்று விட்டேன். அவருக்காக, இயேசுவுக்காக எதையும் குப்பையாக பார்க்க கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. அவங்க தான் சிலுவையை சுமக்க முடியும். தன் ரெண்டு பிள்ளைகளோடு வந்தான் சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்ள. இங்கே கொல்கதாவுக்கு நேராக கொண்டு செல்லப்படுகிறான். எங்கே போகிறோம் தெரியாது, எதுக்கு சிலுவை சுமக்கிறோம் தெரியாது, ஆனால் சுமக்கிறான். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எங்கே போயிட்டுருக்குறோம் தெரியலை, எதுக்கு சிலுவை சுமக்கிறோம் அதுவும் தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், அவருக்காக நான் சுமக்கிறேன். ஆமே, அவருக்காக சுமக்கிறேன். எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசுவுக்காக நான் சிலுவையை சுமக்கிறேன். யாருக்காகவும் அல்ல, என் தெய்வத்துக்காக. இந்த ஒரே எண்ணத்தோடு அவன் போகிறான். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பின்னால் வாசித்து பார்த்தீங்கன்னா நேரம் இல்லை, என்னுடைய ரெண்டு பிள்ளைகளும் சபையில் முக்கியமான பொறுப்பில் தூண்களாக நின்றாங்க. ஒரு ஆமேன் சொல்லுவோம். நம்ம சிலுவையை சுமந்தா நம்ம சந்ததி சபையில் கர்த்தருக்காக எழும்பி நிற்கும். இந்த கடைசி நாட்களில் நாம் இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிற ஒரு சொத்து என்னென்னா, சாட்சியுள்ள ஜீவியம், முன்மாதிரியான வாழ்க்கை, சரியான ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த அடிச்சு வட்ட பின்பற்றி நம்முடைய பிள்ளைகளையும் சிலுவையை சுமப்பார்களானால் அவர்கள் தூண்களாக கர்த்தருக்கு நிற்பார்கள். ஆமென். நாம் சிலுவையை சுமக்கும் போது வரும் சந்ததியும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும்.
இந்த கடைசி காலகட்டத்தில் வாழுகிறோம். எப்பொழுதுனாலும் இயேசு வரலாம், எப்பொழுதுனாலும் நம்முடைய உலக வாழ்க்கையின் முடிவு இருக்கலாம். எது வந்தாலும் இயேசுவை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். அதற்கு முன்பதாக சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தள்ளுகிறது. சிலுவைக்கு நேராக, சிலுவைக்கு நேராக தள்ளுகிறது. சீமோனை தள்ளினது. அவன் கண்டு கொண்டான், இவர்தான் மெய்யான தெய்வம். நம்ம சிலுவையை சுமக்கும் போது கண்டு கொள்ளுகிறோம், என் இரட்சகர் இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் மீண்டும் வரப்போகிறார். யோபு சுற்றிலும் வேலியடை தாண்டவர் வச்சிருந்தார். வேலியடைச்சு வச்ச போதும் அவன் வாழ்க்கையில் 10 பிள்ளைகளை இழந்தான். ஆண்டவரே, சுற்றிலும் வேலி தானே அடைச்சிருக்கிறீங்க, இயேசுவின் ரத்தம் என் குடும்பத்தில் இருக்கு, ஏன் என் வாழ்க்கையில் இந்த இழப்பு? தெரியலை. பொறுமையோட காத்திருக்கிறான். சரீரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு தெருவில் உட்காந்து ஓட்ட வச்சு சொரிஞ்சிட்டு இருக்கிறான். ஏன் இப்படி நடக்கு தெரியாது, தேவனுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த சூழ்நிலையையும் பொறுமையோடு கடந்தான். எல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லாத்துக்கும் வெளிப்பாடு கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க. சில நேரம் பைபிளை திறக்கும் போது கூட ஒன்றும் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையே கிடைக்காது, சும்மா வாசிட்டு போயிடுவோம். எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். சில நேரம் அதற்கு வழியாக நடத்துவார், அவர் தான் நடத்துகிறாரு. பொறுமையோடு இருந்தோன்னா முடிவில் தெரியும் கர்த்தர் ஏன் என் வாழ்க்கையில் இதை அனுமதித்தார் என்று. சிலுவையை சுமப்பது இன்றைக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் முடிவில் தான் தெரியும் இவ்வளவு பெரிய பரலோக மகிமை என காத்திருக்கிறதே. இந்த உலகத்தில் இயேசுவுக்காக பட்ட பிரயாசங்கள், கஷ்டங்கள், தியாகங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றுக்கும் பரலோகத்தில் பிரதிபலன் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புகிறீங்க? நம்முடைய போதகர் கடந்த ஆராதனையில் சொன்னாங்க, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அங்கே ஒரு ஸ்தலம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. கிரேக்க மொழியில் ஒரு அரண்மனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரண்மனையை கர்த்தர் கட்டிட்டுருக்கிறார். சிலர் நமக்கு முன்னால் அந்த அரண்மனைக்குள்ளே போயிட்டாங்க, நம்ம போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமே, நமக்கு முன் சென்ற பரிசுத்தவான்கள், முன்னோர்கள், நம்முடைய தகப்பன்மார்கள் அரண்மனையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த அரண்மனைக்கு போவதற்கு நாம் ஆயத்தப்படணும். ஆமே, உலகம் சீக்கிரம் அழிய போகிறது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். 2021 ஆண்டுகளாக பிரசங்கிக்கிறோம். எத்தனை பரிசுத்தவான்கள் பிரசங்கித்து கொண்டிருக்கிறாங்க, நிச்சயம் வரப்போகிறார், நிச்சயம் வரப்போகிறார். சிலுவை இல்லாமல் சிங்காசனம் நமக்கு கிடையாது. உபத்திரவங்கள் தான் நம்மை உன்னதத்துக்கு நேராய் நடத்துகிறது. ஆகவே இதை மனதிலே வைத்து இந்த கடைசி நாட்களில் சில சூழ்நிலைகள் நாம் அறியாமல் நாம் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் என் கர்த்தர் இதை அனுமதித்தபடியினால் இதை நான் சுமக்க ஆயத்தம், இந்த சிலுவையை நான் சுமக்க ஆயத்தம், நிச்சயம் முடிவு மகிமையாயிருக்கும். ஆமென். கர்த்தர் அனுமதித்த காரியங்கள் ஒருபோது நம்மை அழிக்க முடியாது, நம்மை ஆக்கப்பூர்வமாக மாற்றி உன்னதத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. கஷ்டங்களை போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகாதீங்க. எல்லாரும் ஒரு நாள் அந்த ராஜ்யத்துக்கு போகிறோம். சிலர் முந்தி போயிட்டாங்க, அவ்வளோதான், நம்ம பின்னால் போயிட்டுருக்குறோம். ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். என்ன பிரயாணம்? ஜான் பனியன் என்று சொல்லக்கூடிய பரிசுத்தவான் எழுதிய புத்தகம், மோட்ச பிரயாணம். மோட்ச பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுனாலும் யாருக்கும் அழைப்பு வரலாம். முந்தி போனவங்களை குறித்து வருத்தப்படாதீங்க, நாமும் போய்கொண்டே இருக்கிறோம். மோட்சத்தை அடைய கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிற காரியங்கள், அவருக்காக தான் நான் பாடுபடுகிறேன் என்கிற ஒரு சிந்தை நமக்குள் இருக்குமானால் எதையும் பவுலைப் போல குப்பையாக நஷ்டம் என்று பார்த்து உன்னதத்துக்காய் ஓட கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த பூமியில் நம்ம என்னத்தை தான் சாதித்தாலும் ஒன்றும் பரலோகத்துக்குள்ளே வராது. நாம் தேவனுக்காக படுகிற பிரயாசங்களும் அவருக்காக செய்த தியாகமும் தான் பரலோகத்தில் நமக்காக வரும். இயேசுவுக்காக எதையாவது இழந்தோன்னா
பைபிள் சொல்லுகிறது இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் நூறத்தனையான பிரதிபலன். இம்மையில் துன்பத்தோடு நூறு மடங்கு ஆசீர்வாதம். பரலோகத்தில் மட்டும் இல்லை, நூறு மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு வேணா. இயேசுவுக்காக ஏதாவது ஒன்று இழந்திருக்கணும். அநேக நேரம் ஆண்டவர் நம்ம எதை ரொம்ப பெருசாக நினைக்கிறோமோ, எதை நேசிக்கிறோமோ அதைத்தான் ஆண்டவர் கேட்டு எடுத்துடுறாரு. பரவாயில்ல, இந்த இடத்துல உறுதியாக நிற்போமானால், இந்த சிலுவையையும் நாம் சுமக்க ஆயத்தமாக இருப்போமானால், கர்த்தர் நம்மை கொண்டு வல்லமையாய் பயன்படுத்துவார். சிலுவையை சுமந்த சீமோனுடைய பிள்ளைகளின் பெயர் சரித்திரத்தில் வேத புஸ்தகத்தில் இடம் பெற்றிருக்கிறது. திருச்சபை சரித்திரத்தில் இடம் பெற்றதற்கு காரணம், சிலுவையை சுமக்க ஒரு மனிதன் தன்னை பக்குவப்படுத்தி கொண்டா. எதிர்பாராத சூழ்நிலையான போதும் சிலுவையை சுமந்தான். ஆண்டவரே, எதிர்பாராம எங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை நீர் அனுமதித்தாலும் உமக்காக சிலுவையை சுமக்க எங்களை ஆயத்தமாக்கும். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி, இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே, என்ன போராட்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் சிலுவையை சுமக்க எங்களை ஆயத்தமாக்கும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஹலலூயா ஹலலூயா. சிலுவை சுமப்பதே லாபமாய் நினைத்து ஒவ்வொரு நாளும் இயேசுவை பின்பற்றுவோம். இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பெரிய மேன்மைனா இயேசுவுக்காக சுமக்கிற சிலுவை. நல்ல வாய் திறந்து ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, நான் அவருக்காக இந்த சிலுவையை சுமக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த சிலுவை உன்னை அழிக்காது, உன்னையும் உன் சந்ததியையும் திருச்சபையின் தூண்களாக, உன்னை கொண்டு கர்த்தர் தேசங்களை அசைப்பதற்கு, உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்தவைகளை செய்து முடிப்பதற்கு இந்த சிலுவை உன்னை ஆயத்தமாக்குகிறது. நல்லா ஆவியில் நிரம்பி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷைகளை பேசி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலுவையை சுமக்கிற மேன்மை எங்க சபை கொடுங்கப்பா. சிலுவையை சுமக்கிற ஒரு கிருபை எங்களுக்கு கொடுப்பீராக. எத்தனை போராட்டங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் நெருக்கடிகள் எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் முன் வைத்த காலை பின் வைக்காமல் உறுதியோடு உத்தமத்தோடு இயேசுவை சேவிக்க எங்களுக்கு கிருபை கொடு. நல்ல கை உயர்த்தி எல்லாரும் ஆவில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு நாள் மகிமைக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். சிலருக்கு முந்தி அழைப்பு, சிலருக்கு பிந்தி அழைப்பு. இன்னும் நம்மை கர்த்தர் இந்த உலகத்தில் உயிரோடு வைத்திருப்பது, நாம் அவருக்காக செய்ய வேண்டிய வேலை இன்னும் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உமக்காக சிலுவையை சுமப்பதற்கு எங்களை பக்குவப்படுத்தோ. எங்களை ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதிர்பாராதபடி எங்க வாழ்க்கையில சிலுவை வரலாம், நாங்கள் நினைக்காத இடத்திலிருந்து வரலாம். ஆனால் ஒன்று எங்களுக்கு தெரியும், நாங்கள் சுமக்கிற சிலுவை உமக்காக இயேசுவுக்காக என்பது மாத்திரம் தெரியும். சீமோனுக்கு தெரியாது, இவர் கொல்கத்தாவுக்கு ஏன் போகிறார், இவரை ஏன் கொண்டு செல்கிறார்கள், ஏன் இத்தனை கிலோ வெயிட், 150 கிலோ எடையுள்ள சிலுவையை நான் எப்படி சுமப்பது. ரொம்ப பேலன்ஸ் பண்றது கடினமான காரியம், எதுவுமே அவனுக்கு புரியல. அடிக்கப்படும் ஆட்டை போல, இயேசு கொண்டு செல்லப்பட்டது போல, இவனும் இவனை பலவந்தம் பண்ணனால வேற வழி இல்லாம சுமந்துட்டு இருக்கிறான். சில காரியங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கும் போது வேற வழியே இருக்காது, வேற ஒரு ஆப்ஷனே இல்லை. இதிலிருந்து விடுபட, இதிலிருந்து வெளியே வர, கர்த்தர் அனுமதிக்கிற சிலுவையை விட்டு வெளியே வர்றதுக்கு வேற ஒரு வழியை ஆண்டவர் சில நேரம் வைக்க மாட்டார். நமக்கு அன்னைக்கு கண்ணீரா இருக்கலாம், ஆனால் ஒன்று நிச்சயம், இயேசுவுக்காக சுமக்கிறோம். நல்லா ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சில நேரம் வேற வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லாமல் போயிடுது, வேற ஒரு வாசலே இல்லை, எல்லாம் அடைச்ச மாதிரி இருக்கு. சிலுவை ஒன்று தான் வழி. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சிலுவை தான் இந்த உலகத்துக்கு வழி, சிலுவை தான் இந்த உலகத்துக்கு மீட்பின் வழி. தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு இம்மையிலே நீ நூறத்தனையான பலனை துன்பங்களோடு பெற்றுக்கொள்ள சிலுவை ஒன்றே வழி. யோசேப்பு சிங்காசனத்துக்கு செல்வதற்கு முதல் படியை குழியில தூக்கி போடணும், அதுதான் வழி. ஆமே ஹல்லேலூயா. சிலுவை அவன் சுமப்பதற்கு ஒப்பு கொடுத்தனாலதான் அவன் பிள்ளைகள்
வேத புத்தகத்துல திருச்சபையின் புதிய ஏற்பாட்டு சபையில தூண்களா நின்றாங்க. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் எங்களை அப்படி ஆயத்தப்படுத்தும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வந்திருக்கிற யாவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலைமையிலே நாம் ஜீவிக்கிறோம். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு காலம் உங்கள் வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலும் வந்ததில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஒரு இக்கட்டான நிலைமை. ஆனால் தேவன், நம்முடைய தேவன் பெரிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிறத பார்க்கும்போது கடவுள் ஒருவர் உண்டா நினைக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். உண்மையான கடவுள், நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை உலகத்துக்கு நாம் காட்ட வேண்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலைமையிலும் நாம் தைரியமாக இருக்க வேண்டும். ரைசலா, அல்லேலூயா. 46 சங்கீதத்தை முதல் 3 வசனங்களை படிக்கலாம். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலைகள், இயற்கை எல்லாம் மாறினாலும் தேவனுடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். விசுவாசிகள் தைரியமாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். கோராகின் புத்திரர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலைமையிலே அவள் இந்த சங்கீதத்தை பாடுறாங்க. கோராகு தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றபோது அந்த கோராகின் கூட்டம் பூமி பிளந்து அவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். ஆனால் கோராகின் புத்திரரோ சாகவில்லை. அவர்கள் இந்த பாட்டை பாடுகிறார்கள், இந்த சங்கீதத்தை. அவர் எந்த சூழ்நிலைமையிலும் நாம் தைரியமாக இருக்க வேண்டும். சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை கலக்கமடைய செய்வது, பயமுறுத்துவது, பின்வாங்க செய்வது சாத்தானுடைய திட்டம். ஆகவே
இழப்புகள் வரும் பொழுது பாதிப்புகள் வரும் பொழுது வியாதிகள் வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் மிக தைரியமாக இருக்க வேண்டும். உலக மக்கள் பயப்படுவது போல தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆக எப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலும் நாம் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். மற்றவர்களை தைரியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு அனுபவமாக இருக்கணும். எத்தனை பேர் இந்த உலகத்தில் வியாதிகள் வரும்பொழுது கஷ்டங்கள் வரும்பொழுது தற்கொலை பண்ணி சாகிறார்கள். நாம் மறித்து விடுவோமோ என்று ஒரு எண்ணம் வரும்போது இவர்களே முந்திக்கொள்ளுகிறார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை இந்த உலகத்தில் அல்ல. உலகத்தில் இருக்குமானால் நம்ம பயப்பட வேண்டியதான். ஆனால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையை நாம் எதிர் நோக்கி ஜீவிக்கணும். நம்முடைய எதிர்பார்ப்பு எங்கே இருக்கணும்? பரலோகம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் வந்து சேரும்படி மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக்கொள்வேன். நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். ஒவ்வொருவருக்காகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஒரு இடம் ஆயத்தமாகிறது. அது ஆயத்தம் பண்ணின உடனே, அங்கே வேலை முடிந்த உடனே அவர் அந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கொள்ள சீக்கிரம் வரப்போகிறார். அதை எதிர்பார்க்கணும். இந்த உலகம்தான் நமக்கு சதம் என்று எண்ணாமல் நித்தியத்தை குறித்துள்ள ஒரு எதிர்பார்ப்போடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நான் வாழுகிறது கொஞ்ச காலம்தான். ஆனால் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் ஒரு குறிக்கோளோடு வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த விசுவாசம், நம்பிக்கை, அசையாத நம்பிக்கை எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரிக்காமலும் இருப்பான். அல்லேலூயா. மரித்தாலும் பிழைப்பான், மரிக்காமலும் இருப்பான். உயிரோடு இருந்து என்ன விசுவாசிக்கிறவன் மரிக்க மாட்டான். அப்படித்தான் அவர் சொன்னார். ஆகவே இந்த உலகத்தில் ஜீவிக்கிற ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கணும்.
ஒரு குறிக்கோள் இருக்கணும். இருக்கிற கொஞ்ச காலத்தை வீணாக்கிறாம அநேக ஆத்துமாக்களை நான் கிறிஸ்தவண்டை சேர்க்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நாம் தேவனுடைய சமூகத்தில் போகும்போது ஆண்டவர் கேட்பார், இத்தனை வருஷம் இந்த உலகத்தில் உன்னை வைத்தேன், நீ எனக்காக என்ன செய்தா, எனக்காக நீ என்ன செய்தா, எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணியிருக்கோம். அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்பட்ட போது அவர்கள் உபத்திரவத்திலும் பாடுகள் மத்தியிலும் அவர்கள் ஊழியம் செய்து அநேக சபைகளை கட்டினார்கள். சிறைச்சாலை அனுபவம் வந்தது. அந்த சிறைச்சாலையிலும் அவர்கள் தேவனை மையப்படுத்தி கொண்டிருந்தார்கள், தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. ஆகவே நாம் ஆராதிப்பதற்கு கூட பயப்படுகிறோம். எந்த சூழ்நிலையிலும் அந்த நாட்களில் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஆகவே நாம் இரத்த சாட்சியாக மரிக்காவிட்டாலும் இரத்த சாட்சியின் ஜீவியம் செய்ய வேண்டும். ஒரு நாள் மரிக்கிறது எளிது, ஆனால் ஒவ்வொரு நாளும் இரத்த சாட்சியாக நாம் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் நம்மை எதற்காக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்காக பிழைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் விசுவாசிகள் கலங்காதபடி தைரியமாக இருக்க வேண்டும். இந்த தைரியம் எப்பொழுது வருதுன்னா விசுவாசம். நம்முடைய விசுவாசம் உலகத்தில் அல்ல, ஒரு மனிதன் மேல் அல்ல, பணத்தின் மேல் அல்ல. நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் தேவன் மேல் இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த விசுவாசம் நம்பிக்கை எப்படி வருகிறது? குறையாமல் இருக்க வேண்டுமானால் நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கும், நம்முடைய விசுவாசம் பெருகும், தைரியம் உண்டாகும். ஜெபக்குறைவினால தான் பயம் வருகிறது, வெக்கம் வருகிறது. அதனால் நாம் ஒருவருக்கும் சுவிசேஷம் சொல்ல முடியலை, சாட்சி சொல்ல முடியலை. உலகத்தை பார்க்குறோம், மனிதர்களை பார்க்குறோம். ஆகவே நாம் எப்போதும் நம்முடைய விசுவாசத்தை தூக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா.
எப்போது நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவே நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. மனிதர்களை பார்க்கக்கூடாது. அநேக சூழ்நிலை மேலே விசுவாசிகள் பின்வாங்கி போக காரணம்னா மனுஷரை பார்ப்பது, அல்லது சொந்தக்காரர்களை பார்ப்பது. நாம் எப்போதும் இயேசுவை நோக்கி, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான், அவரை நோக்கி ஓட வேண்டும். நம்முடைய ஓட்டத்தின் முடிவிலே சந்தோஷத்தோடு ஓட்டத்தை முடிக்கணும். பவுல் சொல்கிறார், ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், கடைசி வரைக்கும் விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஓட்டம் முடியும் போது அவர் நமக்கு பரிசு பொருட்களை தருகிறார். அல்லேலூயா. ஓட்டத்தில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு பந்தய சாலையில் ஓடுகள் எல்லாரும் ஓடினாலும் எல்லாரும் அந்த இலக்கை அடைவதில்லை. ஆனால் இயேசுவை நோக்கி ஓடும்போது, கடைசி வரைக்கும் ஓடி வெற்றி பெறுவோம். அல்லேலூயா. அதை நம்முடைய மனதில் வைத்து கொள்ளணும். அல்லேலூயா. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நாம் விசுவாசத்தை விடக்கூடாது. சூழ்நிலை நமக்கு சாதகமாக வந்தாலும் சரி, பாதகமாக வந்தாலும் சரி, சூழ்நிலையை நாம் மேற்கொள்ளணும். ஆகவே நீங்கள் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும், ஆராதனை செய்வதற்கும் கிருபை தேவை. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தாழ்த்த வேண்டும். தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் அதிகமாக ஜெபிக்கும்போதுதான் இந்த தடைகள் நீங்கும், உங்களுக்குள்ள நல்ல விசுவாசம் வரும், தைரியம் வரும். ப்ரைஸலா. குறைந்தது 2 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க. 3 மணி நேரம் ஜெபிக்கலாம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நீங்க அப்படி ஜெபம், விசுவாசிகள் அப்படி ஜெபிக்கிற வேளையில் தேவனை ஆராதிப்பதற்கு எந்த தடையும் வராது. அல்லேலூயா. ஊழியம் செய்வதற்கு தடை வராது. நாமே பயந்துகிட்டு இருக்கும்போது மற்றவர்களுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும், சாட்சி சொல்ல முடியும், சத்தியத்தை சொல்ல முடியும்? ஆகவே இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் ஒவ்வொருவரும்
அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலருடைய நாட்களிலே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதில் தரித்திருந்தார்கள். ஜெபம் பண்ணுவதும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருந்தார்கள். அதனால் சபை வளர்ந்தது. நம்முடைய சபை வளர வேண்டுமானால் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ணும்போது நமக்கு வருகிற தடைகளை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு பலம் தருவார், கிருபை தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல்ல அதிகாலையில் எழும்ப வேண்டும். அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ண வேண்டும். அப்போஸ்தலருடைய நாட்களிலே அவர்கள் அதிகமாக ஜெபம் பண்ணினார்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் நமக்காக நாம் வாழாதபடி மற்றவர்களுக்காக தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேரணும். மற்றவங்க ஒருவரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. இந்த பயம் இருக்கிறவங்க நரகத்துக்கு முதலாவது தள்ளப்படுறாங்க. பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள். பயம் நமக்குள்ளே வரக்கூடாது. தைரியம் விசுவாசம் நமக்குள்ளே வேண்டும். எப்போதும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனுடைய சித்தம் செய்கிறீர்களா? தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டுமானால் தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும். தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? ஜெபம் பண்ணும்போது. ஜெபம் பண்ணும்போது தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் பிரவேசிக்க முடியும். ஆகவே தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். ஊழியம் செய்ய வேண்டுமா? தேவனுடைய சித்தம் செய்வோம். சித்தத்தின்படி ஊழியம் செய்வோம். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாகவோ பாதகமாக வந்தாலும் எல்லா சூழ்நிலைமையிலும் நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும். சில ஆராதனைக்கு வராமல் பயந்து போய் வீட்டில் இருக்காங்க. அப்போ ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் ஆராதனைக்கு போக வேண்டுமா? வீட்டில் இருந்து தூங்க வேண்டுமா? அல்ல டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கணுமோ என்று நீங்கள் கேட்கணும். ஜெபம் பண்ணி கேட்கணும். அப்போ ஆண்டவர் பேசுவார். ஒருவரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. விசுவாசிகள்
பயம் அவிசுவாசம் தான் முதல்ல வருது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 படிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பொய்யர் அனைவரும் முதல்ல வருது பயம். பயம் இருந்ததுன்னா சிலவெல்லாம் பொய் சொல்லிடும். ஆகவே இப்படிப்பட்ட பாவங்கள் நம்மளே இருக்குமானா அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் தள்ளப்படுவோம். அவிசுவாசிகள் விக்கிர ஆராதனைக்காரர்கள் எல்லாம் கடைசியில் தான். பொய்யர் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள் உண்மைதான் பேசணும். உண்மைக்கு மாறாக எதை பேசினாலும் அது பொய் தான். ஆகவே எல்லா காரியத்திலும் உண்மை பேசணும். விசுவாசிகள் உண்மையோடு உத்தமத்தோடு ஆண்டவரை பின்பற்றணும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு உத்தரம் வந்தாலும் சரி, எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, உண்மையாக கர்த்தரை பின்பற்றணும். சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். சத்தியத்திலே நடக்க வேண்டும். அவருடைய வருகையை எதிர்நோக்கி ஜீவிக்கணும். அவருடைய வருகைக்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரே ஸ்தோத்திரம். லூக்கா 21:36 படிக்கலாம். ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இனி சம்பவிக்கப் போகிற காரியங்கள், இனி வரும் காலம் ரொம்ப குறுகினது. கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இருக்கிறோம். சாத்தானுக்கு தெரியும் கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு. ஆயினால்தான் அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பயங்கரமாக கிரியை செய்கிறான். இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது தெரியலை. இன்னும் கொஞ்ச காலம் இந்த உலகத்தை நம்ம நம்பி வாழாதபடி, மனிதர்களை பிரியப்படுத்தாதபடி அநேக விசுவாசிகள் செய்கிற பாவனை மற்றவளை பிரியப்படுத்துவாங்க. கர்த்தரை மாத்திரம் சார்ந்து அவரை பிரியப்படுத்தும்போது, அவருடைய சித்தம் செய்யும்போது அவருடைய ராஜ்யத்திலே நாம் பங்கடைவோம். அவருடைய வருகையிலே அவரை சந்திப்போம். அல்லேலூயா. எல்லாரும் எழுமி நின்று கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவ சித்தம் செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வாய் திறந்து கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே துதிக்கிறோம்.
துதிக்கிறமாண்டவரே ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் உம்மை உண்மையாய் பின்பற்ற உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தம் செய்கிறவளாய் உமக்காக ஜீவிக்க கிருபதாருமையா எல்லாரும் கரங்களை வேட்டி கத்துற ஸ்தோத்திரம் பண்ணும் வாய் திறந்து அந்நிய பாஷையில் பேசும் அந்நிய பாஷையில் ஜெபமுனோம் அல்லேலூயா ஊரா பாக்கா வாரா பாலா பாரா தீக்க வாரா பாலா பா சீக்கவா ஜீச அந்தர பல வரவா ஜீச அல்லேலூயா 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 தோத்திர ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே தோத்திரப்பா வந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரே நஷ்டப்பட்டு போகாமல் நரகத்துக்கு போகாமல் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கென்று ஜீவிக்க கிருபதாரும் எல்லாவற்றை காட்டிலும் உம்மை அதிகமாய் நேசிக்க உம்முடைய ராஜ்யத்துக்கென்று வேறுபட்டு ஜீவிக்க ஆண்டவரே இது கிருபதாரும் கிருபதாரும் ஊரபக்கபலவரபலவா ஜீச அல்லேலூயா அல்லேலூயா என் தேவனே துதிக்கிறப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீ சந்தியும் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கொடும் ஆரோக்கியத்தை கொடும் பாதுகாப்பை கட்டளையிடும் ஆண்டவரே தடைகளை நீக்கும் ஆண்டவரே இயற்கை அனுகூலமாக்கி தாரும் ஆண்டவரே அப்பா இந்த கடைசி காலத்தில் உம்முடைய சித்தம் செய்ய கிருபதாரும் அதிகமாக ஜெபிக்க இந்த வாஞ்சையை தாரும் பக்தி வைராக்கியத்தை தாரும் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே வர தடைப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் கலக்கத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவர் மேலும் உடைய கரத்தை வைத்து சாட்சியாக இழுப்பும் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக மாற்றும் வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பீராக வர முடியாமல் தடைப்பட்டவளையும் நீ சாட்சியாக எழுப்பு ஆண்டவரே உடைய நாமத்தையும் மகிமையாக மாற்றும் ஆண்டவர் எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் மூலம் தயவாக வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமே நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட எப்போதும் தங்கியிருப்பதாக ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே